என் அன்பு பிள்ளையே, உனக்கென்று விதிக்கப்பட்டது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். அதை புரிந்து கொள். உன் உழைப்பு என்றும் வீணாகாது குழந்தையே. வாழ்வில் லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணமும் பொறுப்பும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதே சமயம் எதையும் ஏற்கொள்ளும் பக்குவமும் அவசியம் வேண்டும். இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு அனுதினமும் ஏதாவது ஒரு கஷ்டம் எனக்கு மட்டும் வந்து கொண்டே இருக்கின்றதே என்று புலம்பாதே. நான் உனக்கு பலமுறை கூறிவிட்டேன், இந்த உலகில் உள்ள அனைவருக்கும் இது போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டுத்தான் இருக்கின்றது. உனக்கு பெரிதாக தெரியும் பிரச்சனைகள் மற்றவர்களுக்கு சிறிதாகப்படும். உனக்கு சிறிதாக இருக்கும் பிரச்சனைகள் மற்றவர்களுக்கு தலையாக பிரச்சனையாக இருக்கும். உன்னுடைய பலத்தை நீயே நம்பவில்லை எனி வேறு யார் நம்புவது? நம்பிக்கையோடும் மனதைரியத்தோடும் நிதானமாக யோசித்து செயல்படு. உன் காரியங்கள் அனைத்தும் நிச்சயமாக கைகூடும். நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருந்தாலும் இது நிரந்தரம் என்று நினைத்துக் கொள்ளாதே. நிலைகள் மாறும், காலமும் மாறும். உன் அப்பா நான் மாற்றுவேன். நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நல்ல பெயருடன் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வாய். கலங்காதே, நான் இருக்கின்றேன். உன் எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கைவை குழந்தையே. உன் தேவைகளுக்காக பேசுவதில் தயக்கம் கொள்ளாதே. கொடுத்த கடனை திருப்பி கேட்பதில் தயக்கம். இப்படி எல்லாவற்றிலும் தயக்கம் இருந்தால் வாழ்வில் எப்படி நீ ஜெயிப்பார்? எனவே தயக்கத்தை விட்டுவிடு. துடிப்போடு இரு, தைரியமாக கேள். தயக்கம் காட்டினால் உன்னை ஏமாற்றி விடுவார்கள் குழந்தையே. தைரியமாக தயக்கம் இல்லாமல் இரு. உனக்கு பின்னால் இருப்பது நான். உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். ஜெயம் உண்டாகட்டும். உன் கண்ணுக்கு தெரியவில்லை என்பதனால் நான் உன்னை விட்டு தூரமாய் நிற்கின்றேன் என்று நினைக்கிறாய். உன் அழுகையை பார்த்துவிட்டு எப்படி நான் அப்படி நிற்பேன்? ஏன் உயிரல்லவா நீ? உன் துன்பங்கள் நிலையில்லாத ஒன்று, ஆனால் அது தொடர்கின்றது என்று வருந்தாதே. வாழ்க்கையின் பாடம் அனுபவித்தலும் துன்பத்திலும் பெறப்படுகின்றது. மிக்க மனக்கலக்கத்துடன் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் நமக்கு நன்மை செய்வதாக இருக்க வேண்டும். யாருக்கு எது பிராப்தமோ அதற்கு தக்கவாறே நான் அளிப்பேன். அளிக்கப்பட்டது எதுவாக இருந்தாலும் அது என் சங்கல்பமே என்பதை நீங்கள் அறிந்தால் என்னை அறிந்து கொண்டவர் ஆவீர்கள். நம்பிக்கை கூடிய முயற்சி எப்போதும் தோல்வியடைவதில்லை. எளிய வாழ்க்கையும் உயர்ந்த சிந்தனையும் இருந்துவிட்டால் எப்போதும் மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது. இரக்க உணர்வு மிகுதியானால் துன்பங்கள் குறையும், மகிழ்ச்சி பன்மடங்காகும். அது மட்டுமின்றி இரக்கம் ஒரு மனிதனின் ஆரோக்கியத்தை வலுப்படுத்தும். அன்பு செலுத்தினால் மனிதன், இரக்கம் கொண்டால் புனிதன். எனவே கவலை கொள்ளாதே, கலங்காதே. நான் இருக்கின்றேன் குழந்தையே. அழாதே, குற்றமாக கருதாதே. பிடித்திருந்தால் குறை குறைய தெரியும், நிறை நிறைய தெரியும். பிடிக்கவில்லை என்றால் குறை நிறைய தெரியும், நிறை குறைய தெரியும். அவ்வளவுதான் வாழ்க்கை குழந்தையே. ஒருவரின் கோபத்தை குறைக்க இன்னொருவரின் மௌனத்தை தவிர இங்கு வேறு வழியில்லை குழந்தையே. அவர்கள் கோபம் தைந்த பின் நீயே பொறுமையாக உன் பக்க நியாயத்தை எடுத்து கூறு. அதுவரை சற்று பொறுமையாக இரு. நிர்பந்தப்படுத்தி பெறப்படும் எதுவுமே மனதை மகிழ்விக்காது. அன்பு கூடத்தான், அளவுக்கு அதிகமான அன்பு மட்டும் நம்மை முட்டாளாக்குவது இல்லை. சிலர் மேல் நாம் வைக்கும் கண்மூடித்தனமான நம்பிக்கை கூட நம்மை ஏமாளி ஆக்குகின்றது பல சமயங்களில். அதிர்ஷ்டத்தை நம்பாதே, முயற்சியை நம்பு. அதிர்ஷ்டம் அதிர்ச்சி அளிக்கும், முயற்சி முதன்மையாக்கும். செடிக்கு நீர் ஊற்றினால் வளர்வது போல் மனதிற்கு நிறைய தன்னம்பிக்கையை ஊற்றி வளர்த்துவிட்டால் போதும், எந்த தடைகளையும் தகர்த்துவிட. எனது கண்களுக்குள் உன்னை வைத்திருக்கின்றேன். பின் ஏன் கலங்குகிறாய்? எப்படிப்பட்ட பாதுகாப்பில் நீ இருக்கின்றாய் என்று நினைத்து சந்தோஷப்படு குழந்தையே. கலங்காதே. சிரிக்க வைத்த உறவுகள் சில நிமிடங்களை நினைவில் இருக்கும், ஆனால் அழ வைத்த உறவுகள் சாகும் வரை நினைவில் இருக்கும். உன் வேண்டுதலை என்னிடம் கூறிவிட்டாய் அல்லவா? இப்பொழுது நிம்மதியாக இரு. உன் தேவைகள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும். நாளை அதிகாலையில் எழுந்து எனக்கு அபிஷேகம் செய்துவிட்டு பாலை பிரசாதமாக வைத்து 1 ரூபாய் தட்சணை கொடுத்து என்னை வணங்கு குழந்தையே.
நீ வேண்டியதை நான் நிச்சயமாக உனக்கு தருவேன். ஒருபோதும் என் வாக்கு பொய்க்காது. உன் வாழ்வில் இனி நீ நன்றாக இருப்பாய். கலங்காமல் அமைதியுடனும் நம்பிக்கையுடனும் இருப்பதே சரியான மனப்பான்மை. அன்பு குழந்தையே, நீ ஷீரடிக்கு வர வேண்டிய காலம் நெருங்கிவிட்டது. நான் எப்படி அவ்வளவு தூரம் வர முடியும்? என்னிடம்தான் பணம் இல்லையே என்று நினைக்காதே. எப்படியானாலும் நான் உன்னை இழுத்து விடுவேன். உனக்கான சரியான நேரம் வரும்போது நீ இங்கு வந்து விடுவாய் குழந்தையே. பணம் பற்றி எல்லாம் யோசனை தேவையில்லை. நான் முடிவு செய்துவிட்டால் மட்டும் போதும், அனைத்தும் அடுத்த நொடியில் நடக்கும். நீ கண் கலங்கினா என் மனம் வலிக்கின்றது. இனி உன்னை கண் கலங்க விடமாட்டேன். நல்லதே நடக்கும். எதிர்மறையாக சிந்திக்காமல் என் முன் பிரார்த்தனை செய். நீ மீண்டு வருவாய். எல்லா எதிர்மறை சூழலில் இருந்தும் ஜெயிப்பாய். நீ எதற்காகவும் பயப்படாதே, கலங்காதே. சோதனை அதிகமாக இருந்தால் சுகம் பெரிய அளவில் வரப்போகின்றது என்று அர்த்தம். கவலை கொள்ளாதே குழந்தையே. பொய்யால் செழிப்பாக வாழ்வதை விட உண்மையாக துன்பப்படுவது மிகச்சிறந்த விஷயம். பிறருக்கு உதவு, கடவுள் உனக்கு கடன்காரன் ஆவார். நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்போதும் இன்பமாக நீ இருப்பாய் குழந்தையே. உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். யாரையும் திருத்துவது உன் பணி அல்ல, நேசிப்பது மட்டுமே உன் பணி. உன்னை எவர் புரிந்து கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை. உன் வழிகளில் நீ உண்மையாக இரு. எனக்கு உரியவர் பிறருக்கு எப்பொழுதும் தீங்கு செய்வது இல்லை. சாகியின் பிள்ளைகள் செல்லாக்காசாக நிற்கின்றார்கள் என்ற பேச்சை என்னால் கேட்க முடியுமா? அதனால் எதற்கும் கலங்காதே. இனி வரும் நாட்களில் உன் ஒவ்வொரு செயலிலும் நான் இருப்பதை நீ உணர்வாய். இது சத்தியம் குழந்தையே. நீ ஏன் அழுது கொண்டே இருக்கின்றாய்? உனக்கு உன் சாயப்பா மேல் நம்பிக்கை இல்லையா? என்னை விட உன் பிரச்சனையை பெரிதாக பார்க்க போய்த்தான் நீ இப்படி தடுமாறி கொண்டிருக்கின்றாய். என் மீது சுமத்தி விட்டு போய் நிம்மதியாக உறங்கு குழந்தையே. மற்றவற்றை நான் பார்த்துக் கொள்கின்றேன். உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறப் போகின்றது. எந்த சூழ்நிலையிலும் உனக்கு நான் துணை இருப்பேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை. நானும் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன். நடக்குமா நடக்காதா என்றே யோசித்துக் கொண்டிருக்கின்றாய். முழு எண்ணங்களையும் என்மேல் திருப்பு. பிறகு எப்படி சந்தேகம் வரும் என்று நானும் பார்க்கின்றேன். என் பாதங்களில் நீ சிந்திய ஒரு துளி கண்ணீரும் வீண் போவதில்லை. உன் வேண்டுதல்களை நிச்சயமாக நான் நிறைவேற்றுவேன். மனதாலும் உடலாலும் ஏற்படும் காயம் வலிகள் நிறைந்தது தான். ஆனால் அது கொடுக்கும் அனுபவங்கள் வாழ்வில் பல வழிகளுக்கு வருத்தத்தை கொடுக்கக்கூடியது. நேர்மறையாக சிந்தித்து செயல்படும் போது இந்த நிலையும் மாறும் குழந்தையே. சில நேரங்களில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் சிந்திக்க வேண்டாம், கற்பனை செய்ய வேண்டாம். ஆச்சரியப்படுவதற்கு இல்லை, எல்லாவற்றையும் சிறப்பாக செயல்படும் என்று மூச்சு விடுங்கள். நம்பிக்கை வைத்திருங்கள். அனைத்தையும் நான் சிறப்பாக செய்து முடிப்பேன். என்னை நம்பியவர்கள் ஒருபோதும் பசியால் வாடியதில்லை. கலங்காதே குழந்தையே. நாம் வாழ்க்கையில் எதெல்லாம் வேண்டும் என ஒரே பிடிவாதமாக இருந்தோமோ அதெல்லாம் வேண்டாம் என நம்மையே சொல்ல வைப்பதுதான் இந்த வாழ்க்கையின் ஒரே குறிக்கோள். நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன். என் சம்மதம் இல்லாமல் எதுவும் நடக்காது. அப்படியே நடந்தாலும் நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டேன் குழந்தையே. எந்த ஒரு தீமையும் உன்னை வந்து சேராமல் நான் உன்னை பாதுகாப்பேன். நான் உனக்கு சொன்ன வாக்கை என்றும் மீறமாட்டேன். அதை மட்டும் நினைவில் கொள். உன் கவலைகளும் கஷ்டங்களும் இனி மறைந்துவிடும். உன் வீட்டில் நான் வந்து தங்கியிருக்கப் போகின்றேன். இனி நிம்மதியாக போய் உறங்கு. அன்பு குழந்தையே, விதியென ஒன்று இருக்கின்றதாய் நீ நினைக்கின்றாய். சரிதான். ஆனால் உன் தந்தையான நான், உன் சாயப்பா, உன் கர்மாக்களை குறைத்து விதியை மாற்றி அமைப்பேன். உத்வேகத்துடன் கூடிய நம்பிக்கையான நேர்மறை எண்ணங்களை நினைக்கத் தொடங்கு. உன் வாழ்க்கையில் நீ நினைத்தது போல அழகான நிறைவுடன் கூடிய வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் குழந்தையே. துயரங்களின் தாக்கத்தை தாங்க முடியவில்லையே என்று புலம்பாதே. உன் பாரத்தின் பெரும் பகுதியை நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன். நீ மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்கே நான் உன்னோடு வந்து கொண்டிருக்கின்றேன். நீ பாசத்திற்காக ஏங்குகிறாய். அது உனக்கு கிடைக்காமல் போகும்போது நீ அடையும் துன்பத்தை என்னால் காண முடியவில்லை குழந்தையே. உனக்கு திகட்ட திகட்ட அன்பை பொழிய நான் உன் சாயப்பா உன்னுடன் இருக்கின்றேன். என்னுடைய அன்பு மட்டும்தான்
உதாசீனப்படுத்தாத அன்பு உம்முடைய துன்பத்திற்கு முடிவேற்றப்பட்டது. கவலையை உட்டொழியும் எண்ணங்களை பற்றி கவனமாக இருங்கள். அவைகள் வார்த்தைகளாக வெளிப்படுகின்றன. வார்த்தைகளை பற்றி கவனமாக இருங்கள். அவைகள் செயல்களாக உருவாகின்றன. செயல்களை பற்றி கவனமாக இருங்கள். அவைகள் பழக்கமாக மாறுகின்றன. பழக்கங்களை பற்றி கவனமாக இருங்கள். அவைகள் ஒழுக்கமாக உயர்வு பெறுகின்றன. ஒழுக்கத்தை பற்றி கவனமாக இருங்கள். அவைகள்தாம் நம்முடைய உயர்ந்த வாழ்க்கையை உருவாக்கும் நெறிமுறைகளாகும். யாருமில்லை என்ற எண்ணத்தை உனக்குள் ஏற்படுத்தி கொள்ளாதே. அது மிகவும் ஆபத்தானது. உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும் போது அந்த எண்ணமே தவறாகி விடுகின்றது. சதா சர்வ காலமும் என் சாயப்பா என்னுடன் இருக்கின்றார். எனக்கென்ன கவலை என்று சொல்லிப்பார். உனது பயமெல்லாம் போய் தைரியம் கிடைக்கும். நானே நிரந்தரம். மற்றவையெல்லாம் கலைந்து போகும் மேகங்கள். கடவுள் வழியைத்தான் காண்பிப்பார். கால்கள் உன்னிடம்தான் உள்ளது. அந்த பாதையில் நீதான் பயணிக்க வேண்டும். கலங்காதே. நல்லவனாக வாழ வேண்டும். ஆனால் பல இடங்களில் வல்லவனாகவும் இருக்க வேண்டும். இல்லையென்றால் மிதித்து சென்றுவிடும் இந்த சமூகம். நம்மை நாம் கேள்வி கேட்காத வரை நம் தவறுகளை நாம் உணரப்போவது இல்லை. எப்பொழுது வழுக்கிவிடும், எப்பொழுது தூக்கிவிடும் என்று தெரியாது இந்த வாழ்க்கை. வாழ்க்கையின் இறுதியில் எல்லோருக்கும் வெறும் நினைவுகளாக மட்டுமே இருக்கப் போகிறோம். எனவே முடிந்தவரை மகிழ்ச்சியோடு வாழ பழகிக் கொள்ளுங்கள். உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்று நான் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன் குழந்தையே. உன் அருகில் நான் இருக்கும் போது என்னை மீறி யாராலும் உன்னை நெருங்கக்கூட முடியாது. உனக்கு தேவையானதை நான் அனுமதிப்பேன். மற்றதை உன் பக்கத்தில் கூட வரவிட மாட்டேன். நீ எதை நினைத்தும் கலங்காதே. அப்பாவின் பார்வை உன்மேல் இருக்கும் போது ஏன் வருந்துகின்றாய்? சந்தோஷமாக இரு குழந்தையே. என் வைரமே, உனக்கு வாழ்க்கை புதிதாக ஆரம்பிக்கும். நல்ல வசந்த காலம் உனக்காக காத்திருக்கின்றது. நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரப்போகின்றது. என் ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு துணை நிற்கும் குழந்தையே. இனி உனக்கு அனைத்தும் நல்லதே நடக்கும். நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் முன்னினைவில் உன் சாயப்பா.